நான் சொன்னது அவ்வளவு கடவுள் மேல ஆணைய உண்மைக்கு கீதா இல்ல யாருன்னு உனக்கு தெரியலையா முடிவுதான் உலகத்தின் முடிவு உன் பிரிவால் நான் எவ்வளவு வருத்தப்பட்டேன் தெரியுமா நீ பிரிஞ்சதுக்கு அப்புறம் நான் எந்த திருவிழாக்குமே போனதில்லை இனிப்பான எந்த பண்டத்தையும் தொட்டது கூட இல்லை எங்க அப்பா என் திருமண பேச்சு எடுக்கும் போதெல்லாம் எனக்கு முன்னிலைவு தான் கீதா அதுக்கு நான் தகுதி இல்லாதவ பிரபா தகுதி இல்லாதவ இத்தனை நாளா கீழ்த்தனமான இடத்துல வளர்ந்து ஒருத்தி உங்க மனைவின்னு சொல்ல இந்த உலகம் ஒரு நாளும் சம்மதிக்க கீதா நான் செத்த பிணத்துக்கு சமம் இனிமே என்னை பிழைக்க வைக்க யாராலையும் முடியாது முடியும் கீதா என்னால முடியும் பிரபா இந்த உலகத்தோட எதிர்த்து போராட விரும்புறீங்களா அது உங்களால முடியும்னு நினைக்கிறீங்களா கறி எடுக்கிற சுரங்கத்துல கலகம் எடுத்தேன்னு சொன்ன யாராவது நம்புவாங்களா வைரம் எடுத்தேன்னு சொல்றேன் அப்ப நம்புவாங்க இல்லையா வேண்டாம் பிரபா இந்த நிலையில என் அம்மா அப்பா கூட நான் அவங்க பெண்ணுன்னு சொல்ல வெக்கப்படுவாங்க உனக்கு அந்த நிலைமை ஏற்படக்கூடாதுதான் அவங்க இந்த உலகத்தை விட்டே போயிட்டாங்க போதுமா இல்ல இன்னொரு ரூம் புக் பண்ண சொல்லட்டுமா ஏ எதுக்கு ஒருவேளை நீ தனியா இருக்க விருப்பப்பட்ட அதனாலதான் கேட்டேன் நீ ரெஸ்ட் எடுத்துக்க நான் போயிட்டு அரண்மையில வந்துடுறேன் பிரபா காஃபி கொண்டு வர சொன்னீங்க நான் மறந்தே போயிட்டேன் நெவர் மைண்ட் நீ சாப்பிடு நான் வந்து சாப்பிடுறேன் தெரியுது எப்படா கல்யாணம் ஆச்சு பாரு நான் லோக்கலா எல்லாம் விவரமா அப்புறம் சொல்றேன்
எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் அப்புறம் வந்து மீட் பண்றேன். மோயஸ் போய் சீக்கிரம் வந்துரு, அது வரைக்கும் அவன் வைஃப பாத்திரம் பேசிட்டு இருக்க. சத்யம் ஏண்டா அறிமுகப்படுத்தான பாக்குறியா? இந்தாடா உனக்கு எவ ஒய்ஃபா வந்தாலும் அது எனக்கு தங்கச்சி தானே, அண்ணன் தங்கைக்குள்ள அறிமுகம் வேறியா? அப்பட எனக்கு பேசிட்டு தெரியும். மார்னிங் சிஸ்டர், நான் தான் இந்த ஹோட்டல் மேனேஜர், என் பேர் சத்யம், பிரபாகருக்கு டியரஸ்ட் ஃப்ரெண்டு, நெருங்கிய நண்பர். வாங்க உட்காருங்க. தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். என்னடா பிரபாகருக்கு ரொம்ப வேண்டியவனா இருந்துகிட்டு உன் கல்யாணத்துக்கு வரலையானு கேக்குறியா? என்னமா பண்ண சொல்ற? காலேஜ் விட்ட கையோட கன்னியாகுமரிக்கு போனேன், அங்கிருந்து கள்ளத்தோணியில கொழும்பு போனேன். என்னமா சிரிக்கிற? பிரபாகர் கூட நான் எப்ப பேசுறாலும் இப்படித்தாமா சிரிப்பான். உன்னை பார்த்தா எஸ்டேட் ஓனர் மருமக மாதிரியே தெரியலம்மா. ரொம்ப சிம்பிளா இருக்க, அப்படித்தான் இருக்கணும். நானும் பிரபாகர் அஞ்சாறு வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் சந்திக்கிறோம். என்னமோ அவசர வேலையா வெளியே போடான்னு சொன்னா சரத்தான் போடான்னு சொல்லிட்டு நாம தான் வந்தேன். ஏமா நிக்கிற, உட்காரு. நான் ஒண்ணு அண்ணிய இல்லம்மா, அவன் கூட பிறந்த அண்ணன் மாதிரி உட்காரு. இந்த ஹோட்டல் இருக்குதே ஜெனரல் ஸ்டோர்ஸ் மாதிரி, கேட்க சாமான்கள் எல்லாம் கிடைக்கும், ஆனா வர்றவங்க தான் சமையல் பண்ணிக்கணும். எட்டாம் நம்பர் ரூம்ல புதுசா ஒண்ணு வந்திருக்க, அது காப்பி போட்டு வச்சு எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சிருச்சு. அப்புறம் என்னாச்சு? காப்பி எல்லாம் கொட்டி போச்சு. காப்பி விடுற அந்த என்னாச்சு? அவர் பார்த்துட்டாரு. ஷாக் அடிச்சா படுக்க மாட்டாங்களா? ஏலே அவர் பில்லு படம் எல்லாம் பாக்கி தரேன்டா, வெளியே போயிட போறாரா பாத்துக்கடா. எங்க பில்ல கொடுக்கிறது? அவரு அவ்வளவுதான். ஏலே நீ என்ன ஒரு குறவா, இங்க நின்று அழுகுற, போடா அங்க போடா. பாச்சாமா மேனேஜர் பேரு, ஒரு நிமிஷம் கூட ஹோட்டல் ஒளிவே கிடையாது. தினம் பாரு, ஐயோ அப்பான ஒவ்வொரு ரூம்லும் சத்தம் வர வர இந்த ஹோட்டல் மாதிரியா இருக்குது, ஆஸ்பத்திரி ஆயிட்டு இருக்குது. எதுக்கும் நீ ஜாக்கிரதை, உனக்கு ஒன்னும் பண்ண தெரியலன்னு பேசாமரே, நான் சமையல் ஆனால் அனுப்புறேன். இன்னும் எவ்வளவு ஒருத்தர் காப்பி போட்டிருக்கேன், அதனால தான் எல்லா பணத்தையும் அட்வான்ஸா வாங்கிக்கிறது. இப்பளோ எதுக்கு பிரபா? அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல உன்னை போட்டு பாரு, சரியா இருக்கான்னு பாப்போம். ஐயோ ஐயோ, அந்த ஜோடி மேலே போட்டா எப்படி? முதல் சந்திப்பிலேயே உங்ககிட்ட சர்டிபிகேட் வாங்கிட்டானா? நான் அவனும் காலேஜ்ல படிக்கிறப்போ உயிருக்கு உயிரா பழகினோம். எனக்கு ஏதாவது ஒண்ணுனா அவனால பொறுக்கவே முடியாது. ஏதோ இந்த அஞ்சு வருஷமா